காயகல்பம் டீ பார்க்கும் பிள்ளைகளுக்கு வணக்கம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கரு கரு கூந்தல், அடர்த்தியான கூந்தல் வேணும்னு சொல்லி கண்ட கண்ட தைலத்தெல்லாம் தடவுறாங்க. அதாவது அடர்த்தியான கூந்தல், கரு கரு கூந்தல் அப்படின்னு சொல்லி. இதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிராமத்து சைடுலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க எதையும் தேடவே மாட்டாங்க. கருவேப்பிள்ளை, கருவேப்பிள்ளை கால் கிலோ, கரிசலான் கண்ணிலை கால் கிலோ, அதாவது தலா கால் கிலோ. இதை வந்து வெயிலில் வந்து நல்லா கழுவிட்டு வெயிலில் கொண்டு போய் காய வச்சிடணும். எப்போ வெயில்னு சொன்னால் ரோட்டில் கிடையாது, அது தனியாக, ஏன்னா மண் தூசி படக்கூடாது, ஏன்னா அது சாப்பிட போகிறோம் நாம். அப்போது அதனால் வந்து இந்த கருவேப்பிள்ளையும் கரிசலான் கண்ணி இலையையும் நல்லா கழுவிட்டு தலா கால் கிலோ வெயிலில் வச்சிடணும். வெயிலில் வச்சு நல்லா காய விடணும். காய்ஞ்ச பிற்பாடு அதை நல்லா பவுடர் ஆக்கணும். பவுடர் ஆக்கி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டோம்னு சொன்னால் இதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த பசும்பால் இருக்குதுல்லையா, பசும்பால், அந்த பசும்பாலை வாங்கிட்டு வந்துடணும். காலைல ஒரு டம்ளர், நைட்டு ஒரு டம்ளர். இந்த பசும்பாலை காய்ச்சி ஆடின பிற்பாடு ஒரு டீஸ்பூன் இந்த பவுடர் தூக்கி போடணும். ஒரு டீஸ்பூன் போட்டு காலையில் குடிச்சாச்சு. எப்போ சாப்பிட்ற பிற்பாடாக, சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிட்டே போட்டுக்கலாம். காலைல டிஃபன் சாப்பிட்டீங்களா, நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் சரி, வீட்டு வேலை இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் போனாலும் சரி, காலைல சாப்பிட்ட பிற்பாடு இதை மறக்காமல் போட்டு குடிச்சிட்டிங்கன்னு சொன்னால், அதே மாதிரி நைட்டு சாப்பிட்ற பிற்பாடு ஒரு கிளாஸ் பசும்பாலில் ஒரு டீஸ்பூன் மறுபடியும் போட்டு குடிச்சிட்டிங்கன்னா முடி கரு கருன்னு வளரும், அடர்த்தியாகவும் இருக்கும், முடி உதிராது. இது முடி உதிராது அப்படின்னு சொன்னால், இது சாப்பிட சாப்பிட உங்களுக்கு வலிமை ஆகிக்கிட்டே வரும். அப்படி தொடர்ந்து எத்தனை நாள் சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து ஒரு 48 நாள் தொடர்ச்சியாக சாப்பிடணும். அப்போது மேற்கொண்டு நீங்கள் வாங்கி வாங்கி காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். இதை வீட்டில் எல்லாருமே சாப்பிடலாம். சின்ன பசங்களுக்கும் கொடுக்கலாம், சின்ன பொண்ணுங்களுக்கு, பெரிய ஆளுங்களும் சாப்பிடலாம். சீப்பாலை சீவுனா அப்படியே முடி வந்துக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் வராது. முடி அடர்த்தியாகவும் முடி நரைமுடி இல்லாமலும் கரு கரு கருன்னு வளரும். நல்லா ஞாபகம் வச்சிங்க, கருவேப்பிள்ளை கால் கிலோ, கரிசலாங்கண்ணி இலை கால் கிலோ. இதில் வேறு எந்த பொருளும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இதை காய வச்சு பொடி பண்ணி தினசரி காலை மாலை இந்த பசும்பாலில் நீங்கள் கலக்கி குடிச்சா போகும். கரும் கூந்தல் அடர்த்தியான கூந்தல் அமையும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அடுத்தவங்களோட பகிர்ந்துக்கிட்டு இந்த வீடியோ கீழே இருக்கிற சகப்பு பட்டனை அமுக்குங்க. நன்றி, வணக்கம்.